யாரெல்லாம் இந்த லாஸ்ட் ரெண்டு நாள் கிரிக்கெட் பார்க்கலையோ, சரி இந்த வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருந்துச்சு, என்னதான் ஆச்சு, நியூசிலாந்து இங்கிலாந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. குரூப் டேல இருந்து ஒரு டீமா சவுத் ஆப்பிரிக்கா எப்படியும் குவாலிஃபை ஆயிருப்பாங்க. அடுத்த டீம் இந்தியாவா பாகிஸ்தானா பங்களாதேஷான்னு நினைச்சிட்டு இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க கதையே வேற. சவுத் ஆப்பிரிக்கா அவுட் ஆஃப் டோர்னமெண்ட். இந்தியா பாகிஸ்தான் இங்கிலாந்து நியூசிலாந்து செமிஃபைனலுக்கு போயிருக்காங்க. நவம்பர் 9 நியூசிலாந்து விசஸ் பாகிஸ்தான், நவம்பர் 10 இந்தியா விசஸ் இங்கிலாந்து. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வேர்ல்ட் கப் நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், த்ரில்லர் வின்ஸ், அப்செட்ஸ்னு ஏகப்பட்ட டிராமா. ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சுக்கு அப்புறம் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் நாங்க செமிஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாரு. ஆனா இவங்க இப்போ செமிஸ்ல இருக்காங்க. லீக் ஸ்டேஜஸ் முடிஞ்சது, அடுத்த ரவுண்டுக்கும் போயாச்சு. இதுவரை இந்த வேர்ல்ட் கப்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 2022 T20 வேர்ல்ட் கப் அக்டோபர் 16 சண்டே தொடங்குச்சு. தொடங்கின முதல் போட்டியிலே மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. குட்டி டீமான யாருக்கும் அதிகம் தெரியாத நமீபியா அணி ஸ்ரீலங்காவை 55 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. அங்க ஸ்டார்ட் ஆச்சு இந்த டிராமாஸ். இந்த தோல்வி நமீபியாவுக்கு பெரிய அட்வான்டேஜ் தரல, இருந்தாலும் ஒரு பெரிய அணியை சாச்சிட்டோன்னு அடுத்த முறை இன்னும் ஸ்ட்ராங்கா வருவாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காக்கும் பெரிய பாதிப்பு கொடுக்கல, அடுத்த ரவுண்டுக்கும் போயிட்டாங்க. T20 வேர்ல்ட் கப்பை இரண்டு முறை வின் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் சூப்பர் 12 போகல. ஸ்காட்லாந்து அண்ட் அயர்லாந்து கிட்ட ஏற்பட்ட தோல்வி காரணமா வெஸ்ட் இண்டீஸால அடுத்த ரவுண்டுக்கு போக முடியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்சஸ் முடிஞ்சது. ஸ்ரீலங்கா, அயர்லாந்து, ஜிம்பாப்வே, நெதர்லாந்து சூப்பர் 12 குவாலிஃபை ஆனாங்க. அக்டோபர் 22 சூப்பர் 12 மேட்சஸும் ஸ்டார்ட் ஆச்சு. 2015 அண்ட் 2021 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல அடைஞ்ச தோல்விக்கு நியூசிலாந்து இந்த வேர்ல்ட் கப்போட முதல் மேட்ச்லயே பழிய தீர்த்துட்டாங்க. நீங்க எங்களை ஃபைனல்ல தான் அடிப்பீங்க, ஆனா நாங்க உங்களை அந்த பக்கமே போக விட மாட்டோம்னு அந்த தோல்வி தான் முக்கியமான காரணமா இருந்துச்சு ஆஸ்திரேலியா இந்த வேர்ல்ட் கப்பை விட்டு வெளியில போறதுக்கு. 89 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு தோல்வி ஆஸ்திரேலியாவுக்கு. அடுத்து தி எபிக் ரைவல்ரி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். முழுக்க முழுக்க பாகிஸ்தான் பக்கம் இருந்த கேமை விராட் கோலி தனியாளா நின்னு விளையாடி இந்தியாவை வின் பண்ண வச்சாரு. அடுத்து இங்கிலாந்துக்கு ஒரு அன்பேரான தோல்வி மழை காரணமா அயர்லாந்து கிட்ட. இந்தியாவை அடுத்து ஜிம்பாவேட்டையும் பாகிஸ்தான் தோத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த சமயத்துல செமிஸ் போற வாய்ப்பை இழந்தாங்க. குரூப் 1 பொறுத்தவரை நியூசிலாந்து கம்ஃபர்டபுளா செமிக்குள்ள போனாங்க. ரன் ரேட் அடிப்படையில இங்கிலாந்தும் உள்ள போயிட்டாங்க. குரூப் 2 அதிக முறை பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்த சவுத் ஆப்பிரிக்கா நெதர்லாந்து கிட்ட ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் இந்த வேர்ல்ட் கப்ல இருந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. சோ இரண்டு முறை சாம்பியன் வெஸ்ட் இண்டீஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆஸ்திரேலியா, அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா வெளியில போயிட்டாங்க. அடுத்த ரவுண்டுக்கு போயிருக்க இந்தியா பாகிஸ்தான் இங்கிலாந்து நியூசிலாந்து சாதாரண அணிகள் கிடையாது, எல்லாமே பலம் வாய்ந்த அணிகள் தான். எல்லாரும் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் ஃபைனல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா 2007 அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய T20 வேர்ல்ட் கப்பா இருக்கும். ஆனா நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்தும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் இன் T20 வேர்ல்ட் கப் 2022.